பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பு மிக்கவர்களே, மனிதர்களில் பல்வேறு விதமான குணங்களை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலரிடத்திலே மிகச்சிறந்த நற்பண்புகளை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நற்பண்புடையவர்களை இஸ்லாம் மதிக்க சொல்கிறது. அவர்கள் வேற்று மதத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு உயர்ந்த கண்ணியங்களை வழங்க சொல்கிறது. அவர்கள் மற்றவர்களிடத்திலே நல்ல முறையிலே பேசுவார்கள், நல்ல முறையில் பழகுவார்கள், நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். இவ்வாறான பண்புகளை குர்ஆன் பாராட்டியும் மகிழ்கிறது. ஆனால் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான பண்பு நலன்களை கொண்டவர்களாக இருப்பதில்லை. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை வேறுபடுத்தி வைத்திருக்கின்றார். பொதுவாகவே உலகத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரே மாதிரியாக படைக்கவும் இல்லை. ஒரு சில பழங்கள் இனிக்கிறது, சில பழங்கள் துவர்க்கிறது, சில பழங்கள் புளிக்கிறது, சில பழங்கள் இன்புளிப்புடைய வகையிலாக இருக்கிறது. எல்லாமே மாறி மாறித்தான் இருக்கின்றன. எல்லா மலர்களிலும் ஒரே வித வாசனை இருப்பதில்லை. அதுபோன்று மனிதர்களுடைய மனங்களிலும் பல்வேறு விதமான குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்களை சீர்திருத்துவதற்காக வேண்டிதான் இஸ்லாம் வந்தது. அப்படிப்பட்ட குணம் கொண்ட சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த குணங்களில் ஒன்று, தான் மட்டும் வாழ வேண்டும், பிறரை ஒழித்து கட்டிவிட வேண்டும். நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், என்னுடைய சொல் மட்டும்தான் எடுபட வேண்டும். பிறருடைய சொல்லோ, பிறருடைய கருத்தோ, பிறருடைய பணிகளோ, பிறருடைய செயலாக்கங்களோ இந்த உலகத்திலே முன்னால் வந்துவிடக் கூடாது, அதற்கு அது தகுதியானதல்ல என்று மனிதர்களில் சில பேர் அவர்களுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டு அதை நினைத்தே புழுங்கிக் கொண்டும் இருப்பார்கள். உண்மை என்னவென்றால், அது நம்மையும் நம்முடைய நிம்மதியையும் தொலைத்து கட்டிவிடும், இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடும். எனது கருத்துக்கு ஒத்துவராதவர்கள் எனது எதிரி, எனது கருத்துக்கு ஒத்துவராதவர்களை நான் இங்கு வைத்திருக்க மாட்டேன். எனது கருத்துதான் செல்லுபடியாக வேண்டும், மற்றவர்களுடைய கருத்தையோ மற்றவர்களுடைய எண்ணங்களையோ நான் அழித்து விட வேண்டும் என்பது அது நல்ல பண்பும் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிம்மதியை தொலைத்து விடுவதற்கு இதுவே போதுமானது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களை உருத்தெரியாமல் ஆக்க வேண்டும். சில பேர் பெரிய பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. முன்னேறுவதற்காக வேண்டி உள்ள பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள் கூட இப்படி சொல்வார்கள், வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம், அதில் நாம் தான் முன்னேற வேண்டும். இது பொதுவாகவே இந்த ஒப்பீடே சரி கிடையாது. வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல. ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் தான் முன்னால் வர வேண்டும். வாழ்க்கை என்பது நானும் ஜெயிக்க வேண்டும், நீயும் ஜெயிக்க வேண்டும். நானும் நன்றாக இருக்க வேண்டும், நீயும் நன்றாக இருக்க வேண்டும். எனவே தன்முனைப்பு பேச்சாளர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் தான் வர வேண்டும். அப்படியெல்லாம் கிடையாது. இஸ்லாம் இரண்டு பேரையுமே சமமாக பார்க்கிறது. நீயும் நன்றாக இருக்க வேண்டும், நானும் நன்றாக இருக்க வேண்டும். வாழு, வாழ விடு. இஸ்லாத்தினுடைய குணம் அப்படிப்பட்டது. எனவேதான் யாருக்கு எதிராகவும் சதி செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு தெரியாது, சதிகாரர்களுக்கு தெரியும். காரணம், அவர்கள் அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்துடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நுபுவத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள், நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஒரே குடும்பம், பனு ஹாஷிமினுடைய குடும்பம், எல்லா விதங்களிலும் உயர்ந்து நின்ற குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒருவர் நுபுவத்தை கொண்டு வருகின்றார், இன்னொருவர் அதற்கு எதிராக இருக்கின்றார், அபூ ஜஹல். ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், பனு ஹாஷிமினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பனு ஹாஷிம்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான், உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள், அந்த குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் என்னை நபியாக்கினான் என்று சொன்னார்கள். அதே பனு ஹாஷிமினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் அபூ ஜஹல். அபூ ஜஹலினுடைய மருமகன் அபூ ஜஹல் இடத்திலே கேட்கின்றார், மாமா,
முகம்மது சொல்வதெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது, அவருடைய பேச்சிலே நீங்கள் ஏன் குற்றம் காணுகின்றீர்கள், அவரோடு நீங்கள் இசைந்து போய்விடலாமே. அபூ ஜஹல் கூறுகின்றார், நாங்கள் இருவரும் பனு ஹாஷிமினுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் பனு ஹாஷிமினுடைய இரண்டு கோத்திரத்தை சார்ந்தது, இரண்டு பிள்ளைகள், நாங்கள் இருவரும் ஒரே வாகனத்தின் மீது அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த வாகனத்தினுடைய சவாரி ஒரே மாதிரியாக இருக்கின்றது, பந்தயத்திலே இரண்டு குதிரைகளும் ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் சில நல்லவைகள் செய்தால் அவர்களும் நல்லவைகள் செய்வார்கள், எங்களுக்கு காபாவினுடைய சில பொறுப்புகள் இருக்கின்றன, அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கும் காபாவினுடைய சில பொறுப்புகளை கொடுத்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் திடீரென அவர் தனக்கு நபித்துவம் வந்து விட்டது என்று கூறுகிறார், வஹி வந்து விட்டது என்று கூறுகிறார், அதிலே நாங்கள் இப்படி முன்னேற முடியும், எங்களுக்கு அது வலுவான காரியமாயிற்று, எங்களுக்கு வஹி வரவில்லையே, அதனால் நாம் எதிர்த்துதான் ஆக வேண்டும் பிள்ளாய், நாம் அவர்களை எதிர்த்துதான் ஆக வேண்டும், காரணம் நமக்கு வஹி வராது, இந்த வஹி முகம்மதுக்கு மட்டும் சொந்தமானது, நம்முடைய உயர்வு குறைந்து விடும், எனவே நாம் அவரை எதிர்க்க வேண்டும், வேறொன்றும் இல்லை, காரணம் ஈகோ மட்டும்தான் பிரச்சனை, ஈகோனாலேயே பல பேர் அழிந்து போய்விடுகின்றார்கள். 2019 தேர்தலை பற்றி நிதின் கட்கரி மிக தெளிவாக சொல்லுகின்றார், நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் 2019 தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம், என்ன பொருள், இவர்கள் அரசியல் ரீதியான வெற்றி தோல்வியை பெரிதாக நினைக்கவில்லை, இந்த தோல்வி அவர்களுக்கு கடுமையான அடி கொடுத்திருக்கின்றது என்பது உண்மை. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில சங்கதிகள் இருக்கிறது, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிந்த ஒரு பகுதி சத்தீஸ்கர், இந்த மூன்று மாநிலங்களும் சாதாரண மாநிலங்கள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மூன்று மாநிலங்களும் பேசும் மொழி ஹிந்தி, இந்த மூன்று மாநிலங்களிலும் கடந்த 15 வருட காலமாக பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்தது, வெறும் பிஜேபி அல்ல, மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஹெட்குவார்டர் தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூர் அந்த தொகுதியை சார்ந்தது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியது, பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குண்டர்கள் முஸ்லிம்களை கும்பல் வன்முறைகளின் மூலமாக அடித்துக் கொள்ளப்பட்டதிலே மிகவும் அதிக சதவீதம் ராஜஸ்தானை சார்ந்தது, அங்கு பசு மந்திரி என்றே ஒருவரை நியமித்தது ராஜஸ்தான் அரசு, வசுந்தரா ராஜே சிந்தியா, பசு அமைச்சர், அவர் ஆளே எப்படி இருப்பார் அப்படின்னா காதுல கடுக்கன் போட்டு தலையில ஒரு தலப்பாக சிவப்பு கலர்ல, பசு பார்த்தா மிரளம், அந்த மாதிரி சிவப்பு கலர்ல ஒரு தலப்பாக கட்டி சட்டமன்றத்திற்கு வரும் பொழுது கூட கையில பசுமாடு விரட்டுறதுக்கு தடியோட வருவார், அந்த மாதிரி வெறி பிடித்தவர்கள். மத்திய பிரதேசம் எப்படிப்பட்ட அஸ்லாக்கினுடைய படுகொலையை நிகழ்த்தி காட்டிய முதல் ஆல்வா என்ற பகுதி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி, பசு குண்டர்களுக்கு தனியாக ஆபீஸ் அமைச்சு அவர்களுக்கு தேவையான ஆயுத சப்ளை பண்ணது ராஜஸ்தானினுடைய ஆல்வாவின் பெரும் பகுதிகள், அஹ்லாக் படுகொலையில் இருந்து கடைசி படுகொலை வரை நடந்த இடங்கள் இதில் சார்ந்தது, ராஜஸ்தான்ல உள்ளது. ஆர்எஸ்எஸ் தலைமையகம் மட்டுமல்ல, சித்தாந்தத்திலே ஊறியவர்களை வளர்த்தெடுத்த பகுதி மத்திய பிரதேசம். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் பத்திரிகைகள் இன்று எழுதி கொண்டிருக்கின்றன, காங்கிரஸ் மிக குறைந்த ஓட்டு சதவீதத்தில் தான் ஜெயித்திருக்கிறது, அதுவே பெரிய விஷயம். இவர்கள் ஓராசிரியர் பள்ளி என்று ஒன்றை வைத்திருக்கின்றார்கள், அமெரிக்காவினுடைய நாசாவின் நியூக்ளியர் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தவர்கள் இரண்டு பேர், ஒரு கணவன் மனைவி, அவர்கள் இருவரும் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத விஞ்ஞானிகள், இருவரும் தங்களுடைய வேலையை துறந்து விட்டு இந்தியா வருகின்றார்கள், ஆர்எஸ்எஸ் இடத்திலே ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள், ஓராசிரியர் பள்ளியை நீங்கள் தொடங்குங்கள்,
ஓராசிரியர் பள்ளி என்றால் என்ன? ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு கிராமத்திற்கு ஒரு ஆசிரியர். அவர் அந்த கிராமத்தில் உள்ள 50 பிள்ளைகளுக்கு, ஆண் பெண்களுக்கு அவரே வகுப்பெடுப்பார். எல்லா பாட வகுப்புகளையும் அவரே எடுப்பார். எல்லா நேரங்களிலும் RSS உடைய அடிமட்ட சித்தாந்தங்களை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி விடுவார். அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பார். இந்த ஒரு ப்ராஜெக்டை இந்த இரண்டு பேரும், கணவன் மனைவியும் சேர்ந்து சமர்ப்பிக்கின்றார்கள். RSS அதை அமோக வரவேற்புடன் ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதிலும் செயல்படுத்துகிறது. லட்சக்கணக்கான ஓராசிரியர் பள்ளி இருக்கு. DAV கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் DAV பள்ளிகள் என்பவை இந்த RSS ஓராசிரியர் பள்ளி. தமிழ்நாட்டிற்கு அந்த பள்ளிக்காக வேண்டி வித்திட்டு அதிலே பாடுபட்டவர் சுவாமி தயானந்தா சரஸ்வதி. தயானந்தா சரஸ்வதி சுவாமிகளும் வேதாந்தம் என்பவரும் இரண்டு பேரும் தான். அதுல முதல்ல உள்ளவர் இறந்துட்டார் சுவாமிஜி. இந்த வேதாந்தம் இன்னும் அந்த ஓராசிரியர் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு ரொம்ப சவாலாக இருந்தது. இதற்கு முன்னால் இருந்த இரண்டு ஆட்சியும், திமுகவும் சரி அதிமுகவினுடைய ஆட்சியும், இவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருந்தது. ரெண்டு பேரும் திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலே மிக அதிகமாக இந்த பள்ளிகளை அவர்கள் வியாபித்துக் கொண்டே வந்தார்கள். இந்த இரண்டு ஆட்சிகளின் பொழுதும் இவர்களுடைய வளர்ச்சி மட்டுப்பட்டதாக இருந்தது. ஏறத்தாழ மிக குறைவாக 5000-7000 பள்ளிகள் தான் இருந்தன. இப்ப RSS வால்பிடிக்கக்கூடிய ஆட்சி வந்ததற்கு பிறகு 25000 பள்ளிக்கூடங்கள் இந்த 4 ஆண்டுகளிலே அதிகமாகிவிட்டது. ஓராசிரியர் பள்ளி, இவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஊட்டி வளர்ப்பார்கள்? லட்சக்கணக்கான பள்ளிகள் வடநாடுகளிலே இருக்கிறது, அதிகமான பள்ளிகள் மத்திய பிரதேசத்திலே இருக்கிறது. இவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த பிள்ளைகளை உருவாக்கி வந்து இவர்கள் தான் இப்பொழுது ஓட்டளிக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள். இவர்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் மீறி காங்கிரஸ் ஆட்சி ஏற்கிறது, ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. 15 ஆண்டுகளாக அசைக்க முடியாத இடத்தில் இருந்ததை அல்லாஹ் இன்று அசைத்து விட்டான். இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் தடிகளோடும் துப்பாக்கிகளோடும் திரிந்து கொண்டிருந்த சமூகவாத கும்பல்களை மிகைத்து இன்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இம்மூன்று மாநிலங்களிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் பல்வேறு இடங்களிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு கும்பல் கொலை என்பதாக ஒரு சாயம் பூசி அதை சரியாக கண்டுவிட்டது. ஆனால் இங்கு நமக்கு கேள்வி என்னவென்றால், இதற்கு முன்னால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் யார்? நீங்கள் தானே. காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. இதற்கு முன்னால் எத்தனை விதமான பயங்கரமான படுகொலைகள் நிகழ்ந்தன? பாபரி மஸ்ஜிதிலே உங்களுடைய ஆட்சியில் தான் சிலை வைக்கப்பட்டது. பாபரி மஸ்ஜித் உங்களுடைய ஆட்சியில் தான் ராமருக்கும் சீதைக்கும் சேர்த்து பூஜை புனஸ்காரங்களுக்காக வேண்டி பாபரி மஸ்ஜித்துடைய வாசல்கள் திறந்து விடப்பட்டன. மீரட்டினுடைய கலவரம், படுபயங்கரமான கலவரம் உங்களுடைய ஆட்சியிலே ஏற்பட்டது. போபால் கலவரம் உங்களுடைய ஆட்சியிலே ஏற்பட்டது. பாகல்பூர் கலவரங்கள், படுகொலைகள் ஏற்பட்டன. எப்படி நடந்தது பாகல்பூர் படுகொலைகள்? முஸ்லீம்கள் 1000 கணக்கில் வெட்டி வீசி வயல் வெளிகளிலே தூக்கி எறியப்பட்டார். ராஞ்சி கலவரம் ஏற்பட்டது. மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. மாலேகாவும் குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டன. குஜராத் படுகொலைகள் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் நீங்கள் என்ன நீதி கொடுத்தீர்கள்? எனவேதானே முஸ்லிம்களாகிய நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழந்தோம். யூபியிலிருந்து அனைத்து மாநிலங்களையும் இது தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. எப்படி இதற்கு முன்னால் காங்கிரசுக்கு உள்ளே RSS சித்தாந்தவாதிகளை நுழைத்ததோ அதுபோன்று படுபயங்கரமான சித்தாந்தவாதி நரசிம்மராவ் உட்கார்ந்து கொண்டு மஸ்ஜிதனுடைய இடிப்பு அனைத்தும் தெரிந்து கொண்டும் அவர் அமைதியாக இருந்தார்.
அதுதானே லட்சக்கணக்கான கோடி பொருளாதார இழப்பு முஸ்லிம்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. இன்று மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு சாதாரணமாக வரவில்லை. மக்களினுடைய மனம் தளர்ந்து போனது. முஸ்லிம்கள் பொதுவாக காங்கிரசின் மீது நம்பிக்கை வந்தோம், உங்களை தோற்கடிப்பதற்காக வேண்டி பல்வேறு இடங்களிலே பல்வேறு மக்கள் பிரிந்து ஓட்டளித்தார்கள். இப்பொழுது ஏதோ ஒரு ஒளிக்கீற்று தெரிகிறது, ஏதோ ஒரு இடத்தில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறது. நீங்கள் முதலில் இந்த ஆட்சிக்கு வந்தவுடனேயே செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, பழையது இருக்கட்டும், அது ஏதோ விசாரணை கமிஷன் நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கட்டும், இப்பொழுது நடந்திருக்கின்ற படுகொலைகள் அஹ்லாக்கினுடைய படுகொலையாகட்டும், ஜுனைதினுடைய படுகொலையாகட்டும், ஹாஃபிஸ் ஜுனைதினுடைய படுகொலை, சமீபத்தில் வளர்ந்த பஹ்லூகானுடைய படுகொலை, இவைகள் எல்லாம் பசு பாதுகாப்பு குண்டர்களால் வீடியோ எடுக்கப்பட்டு வெளியில் பரப்பப்பட்டது. நீங்கள் இவர்களை எப்படி பிடிக்கப் போகின்றீர்கள்? இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகின்றீர்கள்? இவர்களுடைய நீதி என்ன? இவர்கள் கொலைக்கார நீதி என்ன? இதை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்தால் மீண்டும் காங்கிரஸ் இங்கே வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்காது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரணமாக அந்தந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை வைத்து இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை, ஒட்டுமொத்த மத்திய அரசினுடைய பிரச்சனைகள் தான் இந்த மாநிலங்களிலே எதிரொலித்திருக்கிறது. பசு பாதுகாப்பு என்ற பெயரில் திடீரென உத்தரப்பிரதேச அரசு யோகி, அவர் மனுஷர்களை பாதுகாக்க மாட்டார், குரங்க மடியில் தூக்கி வச்சுக்குவார், மனுஷர்களை அடிக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டார். அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுகின்றார், இனிமேல் நாங்கள் காளைகளை கொன்றுவிட்டு பசுக்களை வளர்க்கப் போகின்றோம். முட்டாப்பை! இதுக்காக வேண்டி ஒரு அமைச்சு துறையை நியமித்து அதில் இருந்து ஃபண்டிங் பண்ண போறாராம். அடிச்சானா ராஜஸ்தான்ல? மொத்தமா சுருட்டி வாரிட்டு போயாச்சு. மத்திய பிரதேசத்திலும் இவர்களுடைய ஆட்சி செல்லாக்காசாகிவிட்டது. நீங்கள் இவர்களை பிடிக்க வேண்டும். இவர்கள் சொன்ன இந்த பேச்சு என்னாச்சு தெரியுங்களா? கிராமப்புற பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதித்தது. காளைகள் இல்லை என்றால் வயல்வெளிகளை உழுவது எதை வைத்து உழுவார்கள்? காளைகள் இல்லை என்றால் பசுக்கள் எப்படி பிறக்கும்? முட்டாப்பேன! ஜோடியாகத்தானே ஆண்டவன் படைத்திருக்கின்றான். இவர்களுடைய இந்த சித்தாந்தம், வெற்றி வெற்றி சித்தாந்தம் கண்ணா முன்னால் வந்துருச்சு. கோமியத்தை விற்கிறது, சாணியை மிதிக்கிறது, அதையே தின்னுடுவானது. நம்மை தவிர யாரும் இல்லை என்ற ஆணவ போக்கு. சமீபத்திலே வைரல் வீடியோ ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு ராகுல் பப்பு அப்படின்னு சொல்லி மோடி தன்னுடைய பிரச்சார உரையிலே அவர் பேச வைக்கின்றார். அது தட்டி கொடுக்கின்றார். வா 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 போலோ, எப்படி சொல்லணும் அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ராகுல் பப்பு, ராகுல் சின்ன குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஆணவம் தலைக்கேறி நீங்கள் ஆடினீர்கள். இன்ஷா அல்லாஹ் 2019 உங்களுடைய ஆட்சி வீழ்ந்துவிடும். ஆனால் காங்கிரஸ் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை முடக்கினார்கள். எல்லா பொருளாதாரமும் ஒரு 5 நபர்களுடைய கையில் இருக்குமாறு பார்க்கின்றார்கள். அதானி, அம்பானி, இது போன்றவர்களுடைய பட்டியல். இவர்களுடைய திருமணத்திற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான விமானங்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. ஆடம்பர திருமணங்களுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான விமானங்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. பெரும் அரண்மனைகள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டுக்கு என்ன வளர்ச்சி? இதனால் பில் கிளின்டனுடைய மனைவியும் மற்ற பிரபலங்களும் இந்தி நடிகைகளும் வந்து ஆடுவதனால் இந்த நாடு என்ன வளர்ச்சி அடைகிறது என்று மக்கள் கேட்டுதான் உங்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். நாட்டுக்கு என்ன பயம்? எனவே தேசம் இப்பொழுது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஆபத்தாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் தான். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு நீதிபதி பேசுகிறார்,
மோடி தான் இந்த நாட்டை இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும். இது இன்னைக்கு நேற்று உள்ள சித்தாந்தங்கள் அல்ல. 1937 டிசம்பர் 30 தலைமையகத்தில் வைத்து வீர சவர்கர் சொன்ன வார்த்தை, இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இருக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நாடு இருக்க வேண்டும். ஜின்னா 1946 பின்னாலே அந்த சிந்தனைக்கு வந்தார். முதன் முதலாக இந்த சித்தாந்தத்தை சொன்னவர்கள் நீங்கள் தான். வீர சவர்கர் தன்னுடைய நூலிலே இதை எழுதியிருக்கின்றார், தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நாடு, இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு என்று தனியாக பிரிய வேண்டும் என்று எங்களுடைய பெரியார்கள் இந்த நாடு பிரிவினையாகுவதை விரும்பவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் பொருளாதாரத்திலே அடி கொடுக்கின்றார்கள். சாதாரண இந்த இப்ப ரிசர்வ் பேங்க் கவர்னரா வந்திருக்கிறார் சக்திதாஸ் காந்தி, அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறதாம், கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் எப்படி வித்தியாசம்னா, சாயம் போனா நல்ல நோட்டு, சாயம் போலனா கள்ள நோட்டு. டிமானிசேஷன், உயர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளின் மூலமாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் நடுரோட்டு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சொல்லுண்ணா வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், தமிழகத்திலும் வட மாநிலங்களினுடைய மார்வாரிகள், குஜராத்திகள், சிந்திகளினுடைய ஆதிக்கம் வியாபாரத்திலே மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களே, உங்களுடைய கையில் வணிகம் இருந்தது, உங்களுடைய கையில் இந்த நாட்டு இந்த தேசத்தினுடைய பல்வேறு சொத்துக்கள் இருந்தது, அவைகளை நீங்கள் இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே. இதற்கு எதிராக ஒரு பெரும் வியாபார போர் தொடுக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் இந்த அரசு இப்பொழுது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு காங்கிரஸ் அரசு இதற்கு முன் வருமா, இது ஒரு பெரிய கேள்வி. ஐஎஸ்ஐஎஸ் ஒரு பெரிய தீவிரவாத இயக்கம். நான் இந்த மேடையில் சொன்னதை போன்று பல்வேறு ஆலிம்கள் தங்களுடைய ஜும்மாக்களிலும் வேர்ல்டு முஸ்லிம் லீக், ராபித்துள்ள ஆலமில் இஸ்லாமியா தன்னுடைய மிகப்பெரிய வெளியீடான அல் முஸ்தமா என்ற இதழிலும் பகிரங்கமாக வெளியிட்டது, ஐஎஸ்ஐஎஸ் ஒரு தீவிரவாத இயக்கம், முஸ்லிம்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று. இது போன்று இந்து சமூக மக்கள் இவர்களை, இவர்கள் ஒரு பாசிச சித்தாந்தம் உடையவர்கள், எங்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவிக்க வேண்டும். நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்த போதாது. இவர்களுடைய பெரிய ஒரு பொய் பரப்புரை என்ன தெரியுமா, மஸ்ஜிதிலே ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள், ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஆயுத கருவறைகளை வைத்திருக்கின்றார்கள். ஏன் சொல்றாங்க தெரியுமா, இவர்களுடைய கையில் எந்த கோயில்கள் எல்லாம் போனதோ அதற்குள்ளே இவர்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அதை மறைக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்களின் மீது இவர்கள் பதிவு, இவர்கள் மிக மோசமான இந்த குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள். இவர் நாம் கவனிக்க வேண்டும், அரசாங்கம் கோயில்களை எடுக்க வேண்டும். இவர்கள் இப்படி தங்களுடைய கருவறைகளாக, தாங்கள் இயங்கும் இடங்களாக இவர்கள் கோயில்களை மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள். தமிழகத்திலும் இது போன்றது ஒரு நிலை இருக்கிறது. மத தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரங்களை எப்படி முஸ்லிம்கள் செய்கின்றார்களோ அதுபோல காங்கிரஸ் செய்யணும். மத தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யும் அவன் ஓராசிரியர் பள்ளியை கொண்டு வருகின்றானா, நீ காந்தி சிந்தனை கொண்ட பள்ளிகளை திற, உன்னிடத்திலே ஆட்சி வந்தால் நீ ஏன் சும்மா இருக்கிற, எல்லா நேரங்களிலும் எங்களை நீ ஏமாற்றிக் கொண்டே இருப்பாயா, அப்படி இருந்தால் மீண்டும் நீ மண்ணை கவுவாய், காங்கிரஸ் திரும்பிய அடிதான் உள்ள உங்களுக்கு. பிராந்திய கட்சிகளும் இதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் கேள்விப்படுகிறோம், தமிழக வரலாற்று பாட புத்தகங்களில் கூட ஆர்எஸ்எஸ் சிந்தனைகள் உள்ளே வருகின்றன. முஸ்லிம்களாகிய நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும். நாம் திராவிட கட்சிகளோடு மேடை ஏறுகிறோம், திராவிட கருத்தியல்களை பரப்புகிறோம், தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து செயல்படுகிறோம். இந்து ஆன்மீகவாதிகளையும் இப்பொழுது நம்முடைய கருத்தியலில் நாம் என்றாக வேண்டும். இந்து ஆன்மீகவாதிகள் இருக்கின்றார்கள் பாருங்கள், அவர்களையும் நம்முடைய மேடைகளிலே ஏற்ற வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சுதந்திரமாக சொல்லுங்கள். எல்லா மதங்களும் ஒரே கருத்தை தான் சொல்கிறது, அன்பை சொல்கிறது.
அன்பை விதைக்கிறது, மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை விதைக்கிறது. இதை நீங்களும் செய்யுங்கள் என்று இந்து ஆன்மீக பரப்புரை செய்யக்கூடிய பேச்சாளர்களிடத்திலும் நாம் கருத்தியல் ரீதியாக வெல்ல வேண்டும். இவைகளை நாம் செய்து முன் வந்தால் 2019 இந்த நாட்டை பாசிச அயோக்கியர்களிடமிருந்து வெளியேற்றி விடலாம். இதில் மிக கவனமாக இன்னொன்றையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். சிலர் ஒரு சந்தேகத்தை விதைக்கின்றார்கள், இந்த 5 மாநில தேர்தல்களிலும் வெற்றி பெற்று விட்டு இவிஎம் மிஷின்ல சென்ற மொத்தத்துக்கும் மத்திய பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அதுல கோல்மால் செய்து இவர்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில்தான் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்று. இவர்கள் இதை செய்யட்டும் செய்யாமல் போகட்டும், இது அடி பெரும் அடி. என்ற ஒரு ஆங்கில பத்திரிகை மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டது, பொருளாதாரத்திலே இந்தியர்களை மிக கேவலமாக பின்தங்க வைத்து விட்டார் என்று. எல்லா வெளிநாட்டு பத்திரிகைகளும் காரை மூஞ்சில துப்பிருச்சு. இதை அவர்கள் எதற்காக வேண்டி வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனாலும் 2019 எலெக்ஷனை நோக்கியும் நாம் கவனமாக இருப்போம். தெலுங்கானா ஒரு பெரிய உதாரணம். ராஜஸ்தான்ல வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள், முஸ்லிம் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள், பெண் எம்எல்ஏக்கள் மிகச்சிறந்த உதாரணம். மத்திய பிரதேசத்திலே வந்திருக்கக்கூடிய 2 முஸ்லிம் எம்எல்ஏக்கள், ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்துச்சு. இன்னை மொத்த பார்லிமெண்ட்ல 22 பேர் தான் முஸ்லிம் எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறாங்க. 70 முஸ்லிம் எம்பிக்கள் வர வேண்டும். அதற்கு எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று வாக்குச்சீட்டுகளையும் வாக்கு ஆயுதங்களையும் கவனமாக பயன்படுத்துங்கள். தெலுங்கானாவில் இதற்கான பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டு மிக தெளிவாக முஸ்லிம்கள் ஓட்டளித்த பிறகுதான் தெலுங்கானாவிலே ஒரு சிறப்பான இஸ்லாமியர்களை கொண்ட ஒரு ஆட்சியும் அங்கே வந்திருக்கிறது. கவனமா இருக்கணும். கர்நாடகாவிலும் அல்ஹம்துலில்லா 100% முஸ்லிம்கள் வாக்காளர்களாக தங்களுடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணி அதை முழுமையாக கண்காணித்து விட்டார்கள். தமிழகத்திலும் அந்த நிலை கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். ஜனவரி 1 ஃபைனல் எலக்ட்ரோலிஸ்ட், கடைசி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது, நெருங்கிடுச்சு. கவனமாயிருங்க. இதற்கு முன்னால் எப்படி அலர்ட்டா இருந்தோமோ அதுபோல அந்த வாக்காளர் பட்டியலையும் நாம் போய் சரிபார்க்கணும். நம்முடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருந்தாலோ, நம்முடைய படங்கள் மாற்றப்பட்டிருந்தாலோ, பெயர்கள் விடுபட்டிருந்தாலோ, மீண்டும் இதற்காக வேண்டியுள்ள முனைப்பை எடுத்து முக்கியமாக வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை சேர்த்து 2019 தேர்தல் முடியும் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பாசிச ஆட்சியினுடைய முதல் மூக்கறுப்பாக இந்த தேர்தலை ஏற்றுக்கொண்டு 2019 எலெக்ஷனில் அல்லாஹ் இந்த முழு நாட்டிற்கும் சுமூகமான நல்ல ஆட்சியை கொண்டு வந்து அருள் புரிவானாக. முஸ்லிம்களை மிகச்சிறந்த மக்களாகவும் நாட்டின் நல்லுறவுக்கு பாடுபடக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.